அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 6, 2024, ஆடி 21 செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். மனதில் உற்சாகம் இருக்கும்போது மலையளவு பிரச்சனை கூட கடுகளவாகிவிடும். நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன், மனம் புத்தி உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன், ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெறுக. டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சாதனை புரிய நினைப்பவனுக்கு சோதனை வருவது இயற்கை. சோதனையில் சோர்ந்து விட்டால் வேதனை, நிமிர்ந்து விட்டால் எஞ்சுவது சாதனை. சாதனை படைக்க வாருங்கள் என நம்மை எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்துச் செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கர்ணங்களை முகம் மலர்ச்சியோடும் மனம் மகிழ்ச்சியோடும் முடிச்சுட்டு எட்டு நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். எட்டின் மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும். அதாவது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ரெண்டு பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 21 நிமிட நடை, அப்புறம் 42 நிமிட நடை அப்படின்ட்டு எல்லாருமே இப்போது நம்மளுடைய முதல் அடி எடுத்து வைத்து நடைய தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகும், ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும். அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம், அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் முதலில் செய்ய வேண்டியது, நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும், முயற்சிகளும், நிகழ்ச்சிகளும், செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நாம் அவர்களை நினைவு கூறுவோமாக. தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இயல்பாக இருக்கும். அடுத்த நமது 21 நிமிடத்திற்கு பிறகு அவையில் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும், நாம் இணைத்து வைத்தவர்களையும் அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும்.
தொடர்ந்து நம்மளுடைய மனதில் மூன்று முக்கிய முத்தான கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது எட்டு நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய மூன்று கேள்விகளை ஆள் மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை வரும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கூறுவேன். உங்களுக்கான விடை என்ன வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது எட்டு நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த மூன்றாவது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நிச்சயமாக எல்லா இடத்திலும் எல்லா செயல்களிலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கேள்வியை அடிக்கடி உங்களுடைய ஆள் மனதில் கேளுங்க. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா நாம் தொடங்கும்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து எல்லாருமே எல்லா நிகழ்வையுமே தொடங்குவோம். எல்லா செயல்களையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் தொடங்குவோம். ஆனால் அது காலப்போக்கில் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பயணிக்க ஆரம்பிப்போம். அது மறந்து விட்ட பிறகு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும். உதாரணமாக நான் பல முறை சொல்லியிருப்பேன், இலக்கு இல்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இலக்கை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு டைவர்ட் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள், அதாவது திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு எங்கேனும் யாரேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமாக நம்மளை திசை மாற்றிவிட்டால், நம்மளை மடைமாற்றி விட்டால், நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டால், நாம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். எட்டு நடைப்பயிற்சியில் டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்தோம், நாம் எதற்காக இப்பொழுது எட்டு நடை நடந்து கொண்டிருக்கிறோம், இலக்கிற்காக அது என்ன இலக்கு? ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமான இலக்கு வைத்திருப்பார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கும், அல்லது இன்னும் இன்னும் தன்னுடைய உயர் பதவிகளை நோக்கி இருக்கும், தன்னுடைய கல்வியை நோக்கி இருக்கும், தன்னுடைய வேலையை நோக்கி இருக்கும், தன்னுடைய தொழிலை நோக்கி இருக்கும்னு விதவிதமான இலக்குகள் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்போம். நாம் எண்ணியது நடக்கும், நாம் கேட்டது கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அந்த கேள்வியை ஆள் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த திசை மாற்றமும் மடைமாற்றமும் ஏற்படாமல் நாம் பயணிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்பொழுதுமே துணை இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையும் மற்றும் டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணையோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து கடந்த நான்காம் தேதி நான் வந்து அந்த சென்னையில் நடந்த சலங்கை பூஜை நிகழ்வில் கலந்துக்கிட்டது உங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்திருந்தேன். இருப்பினும் அதனை பற்றின சுவாரஸ்யங்களை, நிகழ்வுகளை வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு அப்பையும் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அதை பற்றி பேசலாம். சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை, இவங்க வந்து சென்னை டைகர் கிளப்போடைய கேப்டன். இவங்க தான் அந்த குழந்தைகளுக்கான ஆசிரியை, நடன ஆசிரியை, பரதநாட்டிய ஆசிரியை. ஸோ அவங்களுடைய அந்த குழந்தைகளுடைய சலங்கை பூஜை முதல் படி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் மேடை நிகழ்வு. எல்லாருமே வாழ்த்திருந்தீங்க, உங்கள் வாழ்த்துக்களோடு நானும் போயிருந்தேன். எல்லாருடைய வாழ்த்து மலைகளில் அந்த குழந்தைகளை வந்து உங்கள் சார்பாகவும் வாழ்த்துனேன். ஸோ அந்த நிகழ்வை பற்றி தன்னுடைய கருத்தை வந்து சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை, இவங்க வந்து சென்னை டைகர் கிளப்புடைய கேப்டன், அவங்க வந்து இப்போ நம்மளோடு பகிர்றாங்க. அவங்களுடைய பகிர்தலோடு, அதாவது ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பின்னூட்டத்தோடு நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இப்போ பயணிக்க போகிறோம். வாருங்கள் சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை, சென்னை டைகர் கிளப் கேப்டன், வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை தாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சென்னை டைகர் டீம் கேப்டன் தேவி கிருஷ்ணன். என்னை அறிமுகப்படுத்திய திருநெல்வேலியை சேர்ந்த ஈஸ்வரி அவர்களுக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆகஸ்ட் 4th என்னோடய குழந்தைங்களோட சலங்கை பூஜை கிருஷ்ணகான சபாவில் இருந்தது. அதில் நம்ம குரு தேன்குடு பிரபாகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராமநாதபுரத்துலேருந்து சென்னைக்கு வருவதுன்றது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான்.
ஆனால் எங்களுக்காக அவங்க வந்திருந்து அந்த குழந்தைங்களோட டான்ஸை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அவங்கள வாழ்த்தி அவங்களுக்கு ஒரு புத்தகம் ப்ரைஸாக கொடுத்தது. அதை பார்க்கும்போது பேரண்ட்டிங்க்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க, இப்படி தான் ஒரு குரு இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக புரிய வச்சார். சீஃப் கெஸ்ட் யாரை மேம் கூப்பிட்றதா இருக்கீங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ராமநாதபுரத்துலேருந்து எங்களோட குருவை கூப்பிடலாம் அப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ எல்லா பேரண்ட்டும், மேம் ராமநாதபுரத்துலேருந்து எப்படி மேம் வருவாங்க நமக்காக அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்க மேம், நீங்கள் கேட்டு பாருங்கள், அவர் வராரு அப்படின்னா நம்ம பார்க்கலாம், அப்படி இல்லைனா வேறு யாராவது கேட்கலாம் அப்படின்னேன். ஆனால் அது எனக்கு தோணுச்சு, கண்டிப்பாக அண்ணா வருவாங்க, பிரபாகரன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அது நடந்தது. இதுதான் குரு சிஷியோட உறவு முறை. குருக்கு பார்த்ததே பார்த்தாலே சந்தோஷம்தான், அதை விட சந்தோஷம் அவங்க கிட்டேருந்து வாழ்த்து பெறுவது, அதை விட சந்தோஷம் அவங்கள மன நிறைவாட உபசரிக்கிறது. எங்கள் சலங்கு பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்தது, பிரபாகரன் அண்ணா வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்ததுனால. அப்புறம் டைகர் நம்ம சென்னை டீம்லேருந்து மரியம் குளோத்துங்க வந்தார், ஜூடி வந்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களும் அண்ணாவை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, என்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குழந்தைங்க ஆனதை ரொம்ப வாழ்த்தி ரொம்ப ப்ளெஸ் பண்ணாங்க, எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணா எங்களோட வார்த்தையை கேட்டு எங்களுக்காக நீங்கள் வந்து எங்கள் குழந்தைங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது எப்போவுமே தொடரணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம் அண்ணா. நன்றி சகோதரி டைகர். தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை, சென்னை டைகர் கிளப் கேப்டன். அவங்க தன்னுடைய பின்னூட்டத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம என்னோடும் உங்களோடும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க இந்த இந்த ஒரு வார்த்தையை வந்து போனதுலேருந்தே சொல்கிறாங்க, எங்களுக்காக வந்ததுக்கு நன்றினா அப்படின்னு ஒரு வார்த்தையும், இவ்வளவு தூரத்திலிருந்து வந்து அப்படின்னு அந்த ரெண்டு விஷயமும். அவங்க முதல் முதல்ல அவங்க எங்களை கேம்பில் சந்திக்கும் பொழுது இப்படி தான் அவங்க வந்து அந்த உபசரிப்பு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அப்பையும் சொல்லுவாங்க, இப்போ வரையும் சொல்லுவாங்க. எங்களை யாருனே தெரியாமல், ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி டீம் வந்து எங்களை வந்து ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களை ஒருத்தவங்களை பார்க்குறது மாதிரி பார்க்குறாங்க, எங்களுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்ட்டு. அது இந்த சென்னை வாழ் மக்களுக்கு அப்படி தான் இருக்குது, அப்படி தான், அதுதான் நான் பார்த்தேன். அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் எங்களுக்காக இவ்வளோ தூரம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைகள் வந்து எப்பொழுதுமே நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே நான் எல்லா ஜீவன்களையும் எல்லா உயிர்களையும் வந்து ஒரே மாதிரி பார்ப்பது அப்படிங்கிறது என்னுடைய வழக்கம். என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என்னுடைய உறவினர்கள், இவங்கள்ட்ட நான் எப்படி பழகிறேனோ, என்னுடைய நண்பர்களிடத்தில் நான் எப்படி பழகிறேனோ, அப்படி தான் என்னை நம்பி வந்தவர்கள், என்னோடு பழகக்கூடிய உறவுகள், அதே போல் நம்மளுடைய டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய அத்தனை அனைத்து உறுப்பினர்கள் இவர்கள் இடத்துல எல்லாரிடத்திலும் அதே தான், எல்லாரிடத்திலும் அதே தான். என்ன நான் வந்து பகிர்கிறேனோ, எப்படி நான் பழகுகிறேனோ, அதே தான் எல்லாரிடத்திலும் பழகுவேன். ஆனால் இது வந்து இந்த மாதிரியாக சென்னை போன்ற நகரங்களில் வாழக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை தான் தருகிறது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சென்னையிலிருந்தே எடுத்துக்கலாம். சென்னையிலேருந்து ஒரு நான் சொல்கிறது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சகோதரர்கள் சொல்கிறதோட புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இப்போல்லாம் அந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனை வந்து புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய ட்ரெஸ் கோடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம், சந்ததி நார்மலாக ட்ரெஸ் பண்ண மாட்டானுங்க. இப்போ உள்ள பசங்க நார்மலாக முடி வெட்டி கொள்ள மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க. அந்த புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரெண்டு பசங்க, நான் சகோதரர்களாக நினச்சேன், அவங்க எப்படி நினச்சாயும் தெரியல, ரெண்டு பசங்க சென்னையிலேருந்து கால் பண்ணுறானுங்க, இந்த மாதிரி உங்களை பற்றின டாக்குமெண்ட் வந்து ஒரு தினமலரில் வந்து அப்பொழுது வந்து பத்திரிக்கையில் வெளிவந்திருந்த சமயம், ஸோ அப்போது உங்களை பற்றி வந்தது. அப்புறம் என்னை பற்றி அப்போது தொலைக்காட்சியில் அந்த மாதிரி வந்த ஒரு செய்தியை கேட்டு, அப்போது நம்ம தேன்கூடு நிறுவனம் வந்து இந்த அடுப்பில்லா சமையல் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து
உலகத்துக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தோம். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த சகோதரர்கள் வந்து அதில் உள்ள தொலைபேசி எண்ணை வச்சு அழைக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ சரி வாங்க, கட்டணம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. கட்டணம் நான் கட்டணம்லாம் இல்லைம்மா, இலவசமாக தான்மா கற்றுக் கொடுக்குறேன். வாங்க, இந்த கலை வந்து நிறைய பேர் இடத்துல பயிரணும், அப்புறம் நிறைய பேர் இடத்துல செல்லணும், இதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அவனுங்களுக்கு அங்கேருந்தே அந்த ஆச்சரியம் தாங்க முடியல. ஆச்சரியத்தோடு சேர்ந்து பின்னாடி எதுவும் அதிர்ச்சி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா உள்ளே வர வைப்பதற்காக நிறைய பேர் விளம்பரம் அப்படி பார்த்திங்கன்னா இது இலவசம் அது இலவசம் இது இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அது குறிப்பிட்ட மாடல்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் எதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க. நேரம் வாங்க தம்பி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்புறம் நாங்கள் சென்னையிலேருந்து வர்றோம், எங்களுக்கு யாரையுமே தெரியாத இங்கே அப்படின்னு அந்த மாதிரி பசங்க, புது பசங்க, அவங்க வந்து தொழிலில் புதுசாக நுழையணும், ஸோ கற்றுக்கிட்டு இதை சென்னையில் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க. வாங்க எனக்கு தங்கும் இடம் அந்த மாதிரி கேட்குறாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கலாம் தம்பி, பக்கத்துலேயே இருக்குது, லாட்ஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அந்த பசங்க முதல்ல வந்து நுழையும் பொழுது எனக்கு அவனுக்கு பார்க்கும்போது அந்த புள்ளிங்கோ அப்படின்னு நான் சொன்னேன் அல்லவா உங்களிடத்தில், அதுதான் எனக்கு தோன்றியது. வந்தாங்க ரெண்டு பசங்க. ஸோ அப்போ என்னிடத்தில் வந்து ஒரு என்னோடு சக பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க வந்து பெண்கள் இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அவங்கள்ட்டையும் கேட்டுக்கிட்டேன், ஏன்னா வர்றது வந்து பசங்களாக இருக்கிறானுங்க, ஏன்னா ஒரு வார பயிற்சி காலம், ஒரு வார பயிற்சி எப்படின்னு அவங்க நீங்கள் சொன்னால் நாங்கள் சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த பசங்களுக்கு வந்து பயிற்சி ஆரம்பமாகுது. ஸோ அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், பயிற்சிக்கு கட்டணம் இல்லை ஆனால் ஒரு வாரம் கற்றுத்தரம் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. ஸோ சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயிற்சி ஆரம்பித்தோம். பயிற்சி அன்னைக்கு முதல் நாள் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் தங்குற இடம் அப்படிங்கிறது பார்க்கும்போது என்னுடைய அலுவலகம் வந்து அப்போது நான் அந்த இயற்கை அங்காடி வச்சுருக்கும் போது காலை 11 மணியோடைய வெளிநபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறவங்க அதோடையே வரமாட்டாங்க, அதன் பிறகு மீண்டும் அடுத்த நாள் காலை தான். ஸோ நான் அப்போ நீங்களே இந்த இடத்த அப்படி நீங்களே பயன்படுத்திக்கிறீங்க, நாங்கள்லாம் போயிடுவோம், ஸோ நீங்கள் தங்கிக்கிறீங்க, திரும்ப காலையில் திரும்ப பயிற்சி உங்களுக்கு ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் நம்மளுடைய தொழிலும் தொடங்கணும், ஸோ ஒரே நேரத்தில் நீங்களும் அப்படி தொழிலையும் கற்றுக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவனுங்களுக்கு அதுக்கு மேலே அது அதாவது தங்குற இடத்தையும் அதுவும் நம்மளுடைய கடையவே அப்படியே கொடுத்தாச்சு அப்படிங்கிறது அவங்களால அது அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அதாவது அந்த சென்னை வாழ் மக்கள் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்து அதாவது சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி அவனால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்படிலாம் மனிதர்கள் உண்டா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொன்ன வார்த்தை ஆச்சரியமாக இருந்தானுங்க. ஸோ ஒரு வார பயிற்சி அப்படிங்கிறத சரி நீங்கள் இங்கேயே தங்கிட்டதுனால சரி நான் உங்களுக்கு ரெண்டு நாள் பயிற்சியை ஒரே நாள்லே தந்துடுறேன், நீங்கள் எதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் இவ்வளோ நாள் பாவம் ஊர்லேருந்து இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா தொழிலை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறீங்க, நான் கற்றுத்தர்றேன்னு சொல்லிவிட்டு ஒரு 3 நாள் பயிற்சியாக அதை மாற்றி அதுக்கப்புறம் அவனுக்கு போய் அந்த இடைவேளை நேரத்துலலாம் இடைப்பட்ட நேரத்துலலாம் சுற்றி உள்ள ராமநாதபுரத்துக்கு அருகில் உள்ள சுற்றுலாத்தலங்களையெல்லாம் போய் பார்த்து வர சொல்லி அந்த மாதிரி இதே காலகட்டம் தான் நினைக்கிறேன். அப்பையும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்போ வந்து மதுரையில் நடந்தது, அந்த நிகழ்வில் நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்கடா, நான் போயிட்டு வந்தேன் முதல் நாள், நான் போயிட்டு வந்தேன், நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனுங்களை அனுப்பி வைக்க அவனுங்களுக்கு வந்து ஆச்சரியம் தாங்க முடியல. அதாவது அடுத்து பயிற்சி நாள் முடியுது, முடிஞ்ச நாளில் அவனுங்க என்னிடத்தில் இருந்த அந்த சக பணியாளர்கள் இடத்தில் விசாரித்து அண்ணனுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் என்னமோ கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அப்புறம் அவனுங்க எனக்கு வந்து உடை அப்புறம் புத்தகம் என்னென்னமோ பரிசாக வச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கியே ஆகணும், நீங்கள் என்ன எதுவுமே வாங்காமல் இப்படி எங்களுக்கு சாப்பாடும் போட்டு தங்குற இடமும் கொடுத்து யாருனே தெரியாத ஒரு நபர்களுக்கு இப்படி செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவனுங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டானு. அப்போ அவங்க சொன்னது சென்னையிலலாம் இப்படிலாம் சான்ஸே இல்லைண்ணா, இப்படிலாம் ஒரு நபரெல்லாம் வாய்ப்பே இல்லை வாழ்க்கையில் பார்ப்போம்மா, ஏன்னா எங்கே பார்த்தாலும் பணம் பறிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க,
இப்படி ஒரு அப்படின்ட்டு எங்களுக்கு நீ வந்து உடன் பிறந்த அண்ணன் அப்படி இப்படின்ட்டு அவங்களுடைய திருமண நிகழ்வுக்கெலாம் நான் போயிட்டு வந்திருந்தேன். இப்போது அவனுங்களுக்கெலாம் நான் இப்படி சென்னை வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சது. நான் எப்போதுமே நான் இடையில பல முறை போய் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். யாரிடத்துலையுமே எதையுமே எப்பொழுதுமே பகிர்வது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம்ம விதைத்த விதைகள் அப்படிங்கிறது ஆளை விருட்சமாக ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ நான் போய் இந்த பசங்க வந்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் தான் இருக்காங்க, நான் அம்பத்தூர் ஏரியா போகிறேன் அப்படின்னா அப்போ தான் அவனுங்களிடத்தில் நான் சொல்லுவேன். அப்போ ஏன்னா அவனுக்கு தொழிலெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு நாளை என்னோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முறை எனக்கு தொழில் ரீதியாக அந்த ஒரு இயந்திரம் ஒன்று அம்பத்தூர் எஸ்டேட்லேயே வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஸோ அந்த இடத்துல நான் போகும்போது அப்புறம் அவனுங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படும். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு, அதாவது அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் யார் வந்தாலும் அப்படி கூப்பிட்டு, இதான் எங்கள் அண்ணா சென்னை ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்காங்க இவங்களை பற்றி அப்படின்னு அவனுங்க தொழிலை விட்டுட்டு அவர்கள் இடத்துல இதே தான் பேசுவானு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அன்பு தொல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் வந்து தொடர்பில் தொடர்ந்து, அதாவது அலைபேசியில் பேசக்கூடிய ஒரு நல்ல சகோதரர்களாக இருக்கிறாங்க. நல்லா இருக்கானுங்க, தொழிலையும் சிறப்பாக இருக்கானுங்க. ரெண்டு பசங்களுமே இயற்கை ஜூஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு இதில் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அது வந்து எனக்கு அப்படி சகோதரியிடத்திலிருந்து பேசும்போது அந்த விஷயம் தோன்றியது, இந்த சென்னை வாழ் மக்கள் அப்படின்னு. நான் அந்த வார்த்தை சொல்லும்போது ஏதோ உங்களை நான் அந்நியமாக சொல்கிறேன்னு நினச்சிட வேணாம், சென்னையில் வாழக்கூடிய எல்லார்ட்டையுமே சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு அக்கறை, அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்காத இடத்துல நான் சொல்லுவேன், இல்லை நாங்கள்லாம் எல்லாருமே அப்படித்தான் அப்படின்னு என்னை வைத்து எங்கள் மக்களை அப்படியே சொல்லுவேன், எல்லாருமே அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து நான் உங்கள் இடத்துல உங்களிடத்தில் அதை நாங்கள் பார்க்கும்போது, அதாவது திரும்ப நம்ம என்ன காட்டுறோமோ அதை திரும்ப இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்லுவது போல தான். நான் உங்களிடத்தில் என்ன கொடுக்குறனோ என்ன காட்டுறனோ அதை நீங்கள் எனக்கு திரும்ப செலுத்தும் போது, நீங்கள் திரும்ப அதை மற்றவர்களிடத்தில் காட்டும் பொழுது, அதுதான் எனக்கு வந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற அந்த கூற்றை போல. நீங்கள் அதை வந்து மற்றவர்களிடத்தில் செயல்படுத்தும் போது, நீங்கள் எல்லாரையும் உபசரிக்கும் போது, நீங்கள் எல்லாருக்கும் அன்பாக இருக்கும்போது, நீங்கள் அதை மற்றவர்களிடத்தில் கொடுக்கும்போது, அதுதான் எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போது சகோதரி சொன்ன அந்த ஒற்றை சொல் எங்களுக்காக அப்படிங்கிறதும், இவ்வளவு தூரத்தில் இருந்து அப்படிங்கிறதும். ஸோ அன்புக்கு வந்து அடைக்கும் தாள் கிடையாது அப்படின்னு சொல்வது போல் தூரமும் கிடையாது. தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். இரண்டாவது நாசியிலும் சுவாசம் மாறக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது கவனத்தை நீரில் வைப்போம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஸோ அப்படி செய்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய இரத்த ஓட்டம் தடைபடுதல் அப்படிங்கிறதன் வாயிலாக நம்மளுக்கு அந்த இறுக்கம் அப்படிங்கிறது ஒன்று தென்படும். அந்த இறுக்கம் தென்படும் பொழுது நாம் சிறப்பாக சரியாக நடந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பொருள். அதே போல் நம்மளுடைய இரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதுதான் உட்பொருள். ஸோ இரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக, இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இயல்பில் எல்லா நேரமும் செயல்படுவது தானே, அது என்ன புதிதாக அப்படின்னு தோன்றும் உங்களுக்கு. இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இயல்பாக அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு சுழற்சி அப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு சுறுசுறுப்பாக ஒரு விறுவிறுப்பாக ரத்தம் சுழன்று வரும்பொழுது, அந்த இளம் சூடு அப்படின்னு அந்த இரத்தத்தில் ஒரு சூடு ஏற்படும் பொழுது அந்த இரத்த ஓட்டம் விரைவாக நடைபெறும். இந்த விரைவாக நடைபெறும் பொழுது என்ன நடைபெறும் அப்படின்னா, நம்மளுடைய இரத்த நாளங்களில் ஏதேனும் ஒரு கொழுப்பு படிமங்கள் எங்கேனும் ஏற்படுகிறது அப்படின்னா, இந்த மாதிரி விரைவாக அது சுழன்று வரும் பொழுது அது நாள்பட அந்த இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய கொழுப்பு படிமங்களை வந்து கரைக்கும். அப்படி களிமங்களை வந்து அது கரைக்கும் பொழுது நமக்கு நோய் அப்படிங்கிறது ஒன்று வராமல் இருக்கும்.
இரத்த நாள அடைப்பு அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது இல்லாமல் போவதற்கு இந்த நடைப்பயிற்சி ஏதுவாக இருந்திருக்கிறது. நம்மளுடைய இரத்த சுழற்சி முறை சூப்பராக நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னாலே போதும், நம்மளுடைய நடையை வந்து அடுத்த நாள் துள்ளலோடு நம்மளால் தொடங்க முடியும். ஸோ அதனால் இப்போ தண்ணீர் பருகும் பொழுது இந்த விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்திருப்பேன். இருப்பினும் நீரில் உங்களுடைய கவனம் இருந்திருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி கேட்கலாம். ஏன்னா நம்ம உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது இவ்வளவு விஷயம் நம்ம உடம்புல நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது நம்மளுடைய அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்து கமெண்ட் பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, டைகர் கிளப் என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது? டைகர் கிளப்புன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? அதன் பிறகு பிரபஞ்சம் அறக்கட்டளை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது? பிரபஞ்சம் அறக்கட்டளை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? இன்னொரு கேள்வி, மூன்றாவது கேள்வி, டைகர் கிளப் என்றால் உங்களுக்கு நினைவுக்கு வருவது, பிரபஞ்சம் அறக்கட்டளை என்றால் உங்களுக்கு நினைவுக்கு வருவது, மூன்றாவது கேள்வி அப்படிங்கிறது, டைகர் கிளப்புக்கும் பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுக்கும் உள்ள மாறுபாடு வேறுபாடு எது? ஸோ ரெண்டும், டைகர் கிளப்னா பிரபஞ்சம் அறக்கட்டளைனா ரெண்டும் ஒன்று அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, அல்லது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு வித்தியாசம் மாறுபாடு உங்களுக்கு தெரிகிறதா? டைகர் கிளப் என்றால் என்ன என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன, பிரபஞ்சம் அறக்கட்டளை என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன, டைகர் கிளப்புக்கும் பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதுதான் இன்றைக்கி கருத்து பெட்டியில் நீங்கள் கருத்து பதிவிடணும். உங்களுடைய ஓன் ஸ்டைலில், ஏன்னா நீங்களாக தனிப்பட்டு எழுதும்போது நிறைய நல்ல விஷயங்களை வந்து பகிர்றீங்க, அது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவை தருகிறது. ஸோ நீங்கள் எங்களுக்கு பதில் அப்படிங்கிறது மனநிறைவுதில் தான் இருக்குது. ஸோ அந்த மனநிறைவை தரக்கூடிய அந்த பதிலை வந்து நீங்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்போ நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இப்போது அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து மீதி ஆடியோவையும் நீங்கள் கேளுங்கள். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் இப்போ வாங்க, நமக்கான நேரம் தொடங்குறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக வந்து ரெண்டு சகோதரர்களை வந்து குறிப்பிட்டிருந்தேன். இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் சொன்னேன். நிச்சயமாக அந்த பசங்களுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவானுங்க. ஏன்னா அதனாலேயே நான் பல்வேறு முறை நான் வந்து எந்த ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற தகவலை வந்து நான் யார் இடத்துலும் சொல்வதில்லை. இப்போது அதாவது நம்மளுடைய லொக்கேஷனை வச்சு சில நேரங்களில் அந்த ஃபேஸ்புக்கெலாம் வந்து எந்த ஊருக்கு அருகில் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டும். இது ஒரு 7 வருடத்துக்கு முன்பாக அந்த மாதிரி ஒரு நபர்களிடத்தில் நான் வந்து எங்கள் ஊரை கிராஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரியாக வரும்பொழுது அப்பொழுதே அந்த விஷயத்தெல்லாம் வந்து சரி, இந்த ஏன்னா நம்ம எதையும் எதிர்பார்க்காம செய்கிறது, ஆனால் அவங்க அதுக்கு ஏதாவது நம்மளுக்கு பதிலுக்கு செய்யணும்னு ஆசைப்படும் பொழுது அவர்களுக்கு அது வந்து வருத்தமாக இருக்கும். அதனாலேயே நான் தெரியப்படுத்துறதில்ல. ஆனால் இந்த முறை மட்டும் நம்மளுடைய டைகர் கிளப் உறுப்பினர்களுக்கு, ஏன்னா டைகர் கிளப்போடைய ஒரு நிகழ்வுக்கு வர்றதுனால அதில் உள்ள சகோதரிகளுடைய குழந்தைகள் அப்படிங்கிறவங்க நடனம் ஆடுறதுனால சரி அந்த தகவல் வந்து வெளியில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம சொல்லலைன்னா நான் அங்கே சொல்லியிருந்தா நாங்கள் வந்திருப்போம், நாங்கள் பார்த்துருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தமெல்லாம் வருங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த தகவலை வந்து சொல்லியிருந்தேன். அதனை கேட்ட சகோதர சகோதரிகள், அவங்க வந்து ரெண்டு சகோதர சகோதரிகள் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, கேட்டிருந்தாங்க எப்போ வர்றீங்க, எப்படி வர்றீங்க, எங்கே தங்க போகிறீங்க, எல்லா விஷயங்களையும் விசாரித்தாங்க. நான் எப்பொழுதுமே பயண திட்டம் அப்படிங்கிறது வந்து திட்டம் வந்து ஆண்டி வேலை அப்படி பார்த்துக்கிறது அந்த மாதிரி தான் அப்படி தான் வச்சுருப்பேன். ஆனால் இந்த இடத்துல சகோதரர் டைகர் முரளி கிருஷ்ணன் ஃப்ரம் சென்னை, அவங்க வந்து அவங்க வந்து டைகர் கிளப்புக்கு முன்பாகவே
அப்படின்னு தான் சொல்லணும். முன்பாக இதே போல் அந்த இப்போ நான் எப்படி ஒரு பசங்களை சொல்லியிருந்தனோ அதே போலவே வந்து அந்த சகோதரி வந்து முரளிகிருஷ்ணன் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ராமநாதபுரத்தில் அந்த அடுப்பில்லா சமையல் பயிற்சி அப்படிங்கிறது அவங்களும் சென்னையிலேருந்து வந்து ஒரு வார காலம் அப்படிங்கிறது வந்து அவங்களும் அவங்களுடைய சகோதரரும் வந்து கற்றுக்கிட்டாங்க. அதே போல் தான் இப்போ நான் அந்த பசங்களுக்கு நான் என்ன சொன்னேனோ செய்தேனோ அதே போல் தான் அவங்களுக்கும் இது வந்து நான் தான் சொல்லலை, இப்படி சொல்லப்போனால் தொட்டு தொட்டு அப்படி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நான் பகிர்ற மாதிரி ஆகிடும். அவங்களும் இதே ஆச்சரியம் இதே சந்தோஷம் இது இந்த மாதிரிலாம் மக்கள் உண்டா, இப்படி பயிற்சிகளை வந்து இலவசமாக கற்றுக் கொடுப்பார்களா, தொழிலை வந்து இப்படி இலவசமாக சொல்லி தருவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பம் அவங்களிடத்த அவங்க அவங்களுடைய நன்றி கடனை வந்து அவங்க வந்து ஒரு அக்குப்பஞ்ச டாக்டர் அவங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்கு வந்து அப்போ நான் சொல்கிறது ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்புன்னு நினைக்கிறேன், அந்த திறப்பு விழாவுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக இதே போலவே அழைச்சி கௌரவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க தான் முரளிகிருஷ்ணன் அண்ணா. அவங்க வந்து இந்த மாதிரி வந்தால் நீங்கள் அது எப்படி வெளியில் தங்குவீங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வந்தே ஆனால் நாங்கள்லாம் இருக்கிறோம்ல அப்படின்ட்டு ஒரு அன்பு கட்டளையோடு வந்து ரயில் நிலையத்தில் வந்து காத்திருந்து என்னை வந்து அதாவது நான் போய் இறங்குற இடமும் நிகழ்வு நடக்கிற இடமும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான். ஸோ அப்படி தான் வந்து ஸ்டேஷனே நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அவர் வந்து மீண்டும் என்னை அழைத்து சென்ற தூரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மணி நேர தூரத்தில். ஆனால் அந்த அன்புங்கிற ஒரு விஷயந்தான், எங்கள் வீட்டுக்கு தான் வரணும், எங்கள் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைத்து சென்று அவங்களும் நம்ம குடும்பத்தோடு நம்ம கேம்ப்பு வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குடும்பத்தில் உள்ள எல்லோரும் அவங்க அம்மா சகோதரி சகோதரியோட குழந்தை எல்லாருமே வந்து நம்மளை வந்து அவ்வளோ ஒரு அன்பாக பார்த்து நமக்காக காலை உணவு அப்படிங்கிறது அவங்க காலையிலேருந்தே ஒரு மெனக்கடல் அப்படின்னு நம்ம சாப்பிட போகிறது அப்படிங்கிறது அவங்களே சொன்னாங்க. இட்லி எனக்கு 2 வைக்க போகும்போது நான் 1 போதும் சொல்லும் போது என்ன குழந்தை மாதிரி ஒன்றுங்கிறீங்க அப்படின்ட்டு, ஏன்னா அவங்க வந்து தயாரிப்பு பார்த்திங்கன்னா வடை அப்புறம் ஸ்வீட்டு அப்புறம் தோசை அப்புறம் சட்னி சாம்பார்னு அவங்க ஏதோ தடபுடலாக பெரிய ஒரு விருந்துக்கு சமமாக அவங்க நான் சாப்பிட போகிறது ஒரு இட்லி ஒரு தோசை இதுக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அவர்களிடத்தில் சொல்லி இருந்தாலும் அந்த அன்புக்காக அதுக்கப்புறம் ஒரு காஃபி வேறு அவங்க அப்போ முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா பேசுவதற்கு முன்பாக இயல்புலேயே நான் வந்து ரொம்ப குறைவாக எடுத்துக்கிடுவேன், எடுக்கக்கூட மாட்டேன் அது ஃபேமிலி டீமுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த அன்புக்காக அவங்க மெனக்கடல் அப்படிங்கிறது 2 பேருடைய உழைப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் கூடுதலாக ஒரு இட்லி அப்படிங்கிற மாதிரி 2 இட்லி 1 தோசை அப்படிங்கிறது நம்மளுடைய உணவாக எடுத்து அப்புறம் அவங்க குடும்பத்தோடு அவங்களுமே கிளம்பி வந்துட்டாங்க. சரி உங்களை கொண்டு வந்து விடும்போது குடும்பத்தோடு வந்து விடுறோம் அப்படின்னா அப்புறம் நான் வந்து இல்லை வந்துட்டீங்க இவ்வளோ தொலைக்கு வந்துட்டீங்க நிகழ்வை பார்த்து போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்புறம் எனக்காக அவங்களுடைய திட்டங்களில் கொஞ்சம் பிளான்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு அப்புறம் முழுமையாக இருந்தாங்க அவங்களுமே. இந்த இடத்துல சகோதரிக்கு வந்து ஏன்னா அவங்க நாங்கள் கரெக்டாக உள்நுழையவும் சரியாக நேரம் இருந்தது, நேரடியாக பூஜை அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்துட்டதுனால அவங்க வந்து நம்மளுடைய டைகர் உறுப்பினர் அப்படிங்கிறத நான் அவர்களிடத்தில் அறிமுகப்படுத்தலை சகோதரி டைகர் தேவிகிருஷ்ணான்ட்டு, மற்ற சகோதரிகள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து அவங்கள பற்றி இந்த இடத்துல குறிப்பிடலை, இருப்பினும் நான் தான் அந்த இடத்துல அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கலைங்கிறது தோன்றியது. இருப்பினும் இந்த இடத்துல அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, சகோதரர் டைகர் முரளிகிருஷ்ணன் ஃப்ரம் சென்னை அவங்க குடும்பத்தாருக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய நன்றியை சொல்லி இந்த நிகழ்வுக்குள்ளே அப்படியே போயிடலாம். ஸோ உள் நுழைகிறோம், உள் நுழையும் பொழுதே எனக்கு வந்து சகோதரி டைகர் கவிதா அவங்களுடைய பையன் வந்து என்னை அடையாளம் கண்டு என்னை வந்து அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ நானும் அவரை வந்து கொடைக்கானலில் பார்த்தது அவருக்கு வந்து என்னை அடையாளம் தெரிந்து அவர் என்னை அழைத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போகும் நேரடியாகவே ஸ்டேஜில் மேலே ஏற்றி குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வாதம் வாங்க வச்சுன்னு அப்போலேருந்தே அதாவது உள் நுழைந்ததுலேருந்தே நிகழ்வு கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ நிகழ்வு அப்படிங்கிறது சொல்லணும் அப்படின்னா நான் இங்கே மேடையில் சொன்னதே அதுதான், ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு கொஞ்சம் நேரம் நான் வந்து இன்விடேஷனை மீண்டும் பார்க்கும்படியாக ஆயிடுச்சு.
அதாவது இது சலங்கை பூஜையா அல்லது அரங்கேற்றமா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா குழந்தைகளோட நடனம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்தது. நான் ஒரு ஒரு இரண்டொரு பரதநாட்டிய நிகழ்வுக்கு வந்து சிறப்பு விருந்தினராகவும் வர்ணனையாளராகவும் அந்த மாதிரி ராமநாதபுரத்துலேயும் சரி வெளியூர்கள்லேயும் சரி நான் கலந்துருக்கிறேன். ஸோ அதனால் அந்த நடனங்களை கொஞ்சம் ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்ட இருந்து ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்ததுனால அந்த குழந்தை, ஏன்னா நம்ம அரங்கேற்ற நிகழ்வுகள் பார்த்துருக்கோம், சலங்கை பூஜை நிகழ்வுங்கிறதே அரங்கேற்றத்துக்கு நிகராக வந்து அந்த குழந்தைகள் ஆடுனார். அந்த குழந்தைகளுடைய முகபாவங்கள் அந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒரு பிரமிக்கும்படியாக இருந்தது. ஸோ அதுக்கு அந்த குழந்தைகளுக்கு பின்னாடி அந்த ஆசிரியையுடைய உழைப்பு அதுதான் தெரிஞ்சது. ஏன்னா ஆசிரியை வந்து ஒவ்வொரு இடத்தையும் செதுக்கணும், ஒவ்வொரு நொடி பொழுதையும் வந்து கவனிச்சிருக்கணும். ஏன்னா குழந்தைகள் இங்கே வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு பிசுறாமல் செய்யணும் அப்படின்னா அதை வந்து ரிகர்சல் அப்படிங்கிறது எத்தனை முறை பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஸோ அப்போது அந்த ஒரு இடத்துல கூட ஒரு திணறல் கூட இல்லை அப்படின்னா, ஏன்னா குழந்தைகள் தானே, பச்சிளம் குழந்தைகள் வந்து செயல்படும் பொழுது சிறப்பு தவறுகள் வரணும் ஆனால் அது வரலை அப்படிங்கிறப்போ தான் அந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், சலங்கை பூஜையா அரங்கேற்றமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன தோன்றியது. அப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள் வந்து இங்கே நடைபெற்றது. அதே போல் அந்த விழா நடந்த அரங்கம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அரங்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது எல்லா, ஏன்னா கிருஷ்ண கான சபா அப்படிங்கிறது நல்ல ஃபெமிலியரான ஒரு இடம். ஸோ அதனால் என்னை அழைத்து சென்றவர்களும் அந்த இடம் தெரியும் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அழைத்து போனாங்க. ஸோ அந்த அரங்கம் ஒரு 200 நபர்கள் அமரக்கூடிய ஒரு அரங்கமாக இருந்துச்சு. அதில் இந்த சிறப்பு விருந்தினருங்கிறதுனால முன்னையே அமர வச்சிட்டாங்க. முதல் நபராக இருக்கும்போது அந்த திரையெல்லாம் எப்போதுமே கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்தா தான் நம்ம வந்து ஃபுல் வியூ பார்க்க முடியும். திரையில் ஒரு திரைப்படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், தேட்டரில் ஸ்க்ரீன் வந்து நல்லா பின்னாடி இருந்து, நான்லாம் அப்படி தான் சென்டர் சீட்டாக பின்னாடி இருந்து அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்ப்பேன். இங்கே முன்னே அப்படிங்கிறதுனால அதுலேயும் 4 குழந்தைகள் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு குழந்தையும் எல்லாரையுமே நான் ரசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் சுழன்று சுழன்று நான் பார்ப்பது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கண்கள் வந்து கொஞ்சம் வலியே எனக்கு ஏற்பட்டுடுச்சு. அந்த அளவுக்கு அவங்களுடைய நடனம் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. வந்து அங்கேயும் சொன்னேன் இங்கேயும் சொல்கிறேன், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் வந்து அங்கேயும் சொல்கிறேன் இங்கேயும் சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி உழைத்த அந்த ஆசிரியைக்கும் என்னுடைய, அதாவது நம்மளுடைய சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிரணும். தொடர்ந்து சகோதரி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க, அதாவது இந்த குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிச்சயமாக இது வந்து நான் எப்போதுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான். ஒரு சிறப்பு விருந்தினராக நம்ம அழைச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பொன்னாடை வழங்கப்படும், ஒரு பரிசு கொடுக்கப்படும், ஒரு சீல்டு வழங்கப்படும். இதெல்லாம் நான் டைகர் கிளப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ ஒரு 500 மேடைகளுக்கு மேலாக ஏறி இதெல்லாம் அனுபவிச்சாச்சு. ஆனால் நாம் வந்து பிறருக்கு கொடுத்து மகிழணும், மகிழ்வித்து மகிழணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து ரொம்ப நாளாகவே எடுத்தாச்சு. அப்போது அதுலேயும் நான் பயிற்சி களத்துக்கு போனாலே குழந்தைகளுக்கு பங்கேற்பாளர்களுக்கு ஏதேனும் வந்து ஒரு பரிசு கொடுப்பது அப்படிங்கிற மாதிரி தான், சின்ன சின்ன பரிசுகளாக கூட அவர்கள் ஒரு பதிலளித்தாலே நான் கொடுப்பது வழக்கம். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கற்றுத்தர்றாங்க, எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இலவசமாக கட்டுறேன்னு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நான் ஏதேனும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இந்த குழந்தைகள் வந்து என்னை பரவசப்படுத்துகிறாங்க, என்னை மகிழ்விக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் வந்து வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத ஒரு பரிசு அப்படின்னு நான் சொல்லுவது போல், உங்களுடைய இடத்துலலாம் சொல்லுவது போல் ஒரு அற்புதமான புத்தகங்கள் அப்படிங்கிறது
கொடுத்தேன். ஸோ அப்போது அவங்க சொன்னாங்க, ஒரு குருனா இப்படி தான் இருக்கணும்னு அந்த பேரண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அதை என் கதையிலேயே நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கூச்சமாகத்தான் இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சிறப்பு விருந்தினர்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு சீஃப் கெஸ்ட்னால் இப்படி தான் இருக்கணும். நம்மளுடைய உறுப்பினர் கூட இங்கே என்னிடத்தில் அதே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, சீஃப் கெஸ்ட்னால் இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இல்லை, இதை நம்ம வந்து மற்றவர்களுக்கு வந்து இதை வந்து இது நம்ம பாடமாலாம் நம்ம சொல்ல முடியாது. அவரவர் நிலையில் அவரவர் சரின்னு நம்ம போகணும். நாம் என்ன கற்றுக் கொடுக்குறோமோ, நாம் என்ன பிறரிடத்தில் சொல்கிறோமோ அதை நம்ம கடைபிடிக்கணும். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு மேடைக்கு அழைக்கிறாங்க, ஒரு சிறப்பு விருந்தினராக போகிறாங்க, அந்த இடத்துல போய் நம்ம எல்லாரும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கணும். அந்த அந்த அதை நான் சொல்ல வரல. நம்ம வந்து பிறரை மகிழ்வித்து மகிழணும், அவ்வளோதான். அந்த அந்த ஒரு விஷயம், அது எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட்டு, நம்மளுடைய நம்ம என்ன டெலிவரி பண்ணுறோமோ அது அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்கள மகிழ்வித்து நம்ம வந்து மகிழணும். அவங்களுக்கு வாழ்க்கைக்கு அது தேவையாக இருக்கணும். அதே போல் பங்கேற்பாளர்களுக்கு, அதே போல் இப்படி மற்றவர்களை சந்தோஷப்படுத்தணும். அது வந்து எந்த எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே போல் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து இவ்வளவு தூரத்தில் இருந்து வருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம், எப்படி அவ்வளோ தூரத்தில் இருந்து வருவாங்க அப்படின்னு, அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சகோதரி சொன்னாங்க. அதாவது நான் அதைத்தான் அந்த சகோதரி இடத்தில், நான் சகோதரி இடத்தில் மட்டுமில்ல எல்லார் இடத்துலும் அதான் சொல்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நீங்கள் கனவு காணுங்கள். இப்போது ஒரு நிகழ்வுக்கு ஒரு நபரை நீங்கள் அழைக்கிறீங்க, அவங்க வரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அது விசுவல் பண்ணுங்கள். அவங்க வந்ததாகவும் அவங்க இருந்ததாகவும் அந்த நிகழ்வு சிறப்பாக நடந்ததாகவும் நினச்சா போதும், அப்படியே நடக்கும். எந்த ஒரு நிகழ்வையும் நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பாருங்கள், அதை வந்து அது நிச்சயமாக அந்த கனவு நிறைவேறும். இதுதான் விசுவலைசேஷன். ஸோ நான் அந்த இடத்துல இருப்பதாக எண்ணிக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த நிகழ்வுக்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி அப்படின்னு நான் என்னையவே நான் வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். இப்போது அந்த நிகழ்வு முடிந்த பிறகு, அன்று மாலை அப்படிங்கிறது, மழை அப்படிங்கிறது, அன்று பொழிந்த மழை அப்படிங்கிறது நேற்று வரைய நீடித்ததாக நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அந்த நிகழ்வு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா அந்த மழை அப்படிங்கிறது அப்பொழுது பெய்திருந்தால் கொஞ்சம் வர எண்ணுபவர்கள் எல்லாம் சற்று தயங்கி இருப்பாங்க. ஆனால் அந்த நிகழ்வு சரியாக நடக்கணும் அப்படின்னா அந்த கனவு காணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக நடக்கணும். ஸோ குரு சிஷ்ய உறவு முறை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ ஒரு குருவுக்கு வந்து ஒரு சிஷ்ய என்னெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்தால் பார்த்துக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து வாழ்த்து வாங்கிறது, அப்புறம் அவங்கள மனநிறைவோடு உபசரிப்பது, இந்த மாதிரியான ஒரு செயல்கள்லாம் வந்து எனக்கு கிடச்சிச்சு கிட்டுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நாம் இப்போ, ஏன்னா அவங்க வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் தான், நான் அந்த இடத்துல அவங்களுடைய குருவின் குருவாக தான் போய் நின்றேன். ஸோ என்னை வந்து அவங்க மேடையிலே சொன்னாங்க, ஒரு நடன ஆசிரியை ஒரு நடைப்பயிற்சி கழகத்தில் தொடர்ந்து பயணிக்கிறேன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சில் வந்து அந்த உணர்ச்சி வசப்படல் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டுச்சு. இந்த இடத்துல அதை நான் ஃபுல் பண்ணுறேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நடன ஆசிரியைக்கே ஒரு நடைப்பயிற்சி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அது உடல் ரீதியாக மட்டுமல்ல, மன ரீதியாக அறிவு ரீதியாக வந்து இந்த கழகம் தேவைப்படுகிறது. நம்மளுடைய டைகர் கிளப் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அப்படிங்கிறது வந்து அங்கே வந்திருந்த அந்த விருந்தினர்கள், குழந்தைகளுடைய பெற்றோர்கள், அப்புறம் அவங்களுடைய உறவு முறைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து தகவலை வந்து பகிர்ந்திருந்தாங்க. இந்த இடத்துல நான் உங்களிடத்தில் சொல்வது அப்படிங்கிறது, இதை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் கொண்டு போய் சேருங்க. அதாவது எல்லாருக்குமே இந்த பயிற்சி அப்படிங்கிறது தேவை. நடைப்பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிங் மட்டும் இல்லை, நம்மளுடைய மனதிற்கு ரொம்ப அதிமுக்கியமான ஒரு பயிற்சியை நம்மளுடைய குழுமம் வழங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பகிருங்கள். ஸோ அதன் வாயிலாக எல்லாருக்கும் ஆரோக்கியம் கிட்டும், ஆனந்தம் கிட்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இதன் வாயிலாக நான் பகிர்கிறேன். தொடர்ந்து இன்னும் பல சுவாரஸ்யங்கள், ஏன்னா சகோதரி டைகர் மரியோ குலோத்துங்கன் ஜோடி, அப்புறம் சகோதரி டைகர் சரிதா கிருஷ்ணன், சகோதரி டைகர் கவிதா, டைகர் முனுசாமி மோகன், டைகர் தமிழ்நேசன், டைகர் முரளிகிருஷ்ணன், இவங்களை பற்றிலாம் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனால் நேரம் அப்படிங்கிறது இப்பொழுது குறுக்கிடுகிறது. நம்மளுடைய 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சொந்த கருத்துக்களையும் தாராளமாக நீங்கள் வந்து இப்போது பகிரலாம்.
இன்றைய நிகழ்வை பற்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம், நண்பர்களுக்கு ஷேர் செய்யலாம். இப்போ நம்ம எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ துணை நிற்பாக ஐயாக என்று வேண்டி உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை, தங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க என்னுடைய வேண்டுதலையும் வைத்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.